ஹாய் சினிமிக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன மூவி என்று தெரியல, விடிகே என்ற மூவியோட ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்காங்க, அதை பின் வரிசையில் வரும்பொழுது அந்த மூவி பார்ப்போம். என்ன சோங்கன்னு சொன்னால் காலத்துக்கும் நீ வேண்டும் லிரிக்ஸ் என்று சொல்லி தான் போட்டிருக்கு. இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நினைக்கிறேன். ஓ, ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இது வந்து எஸ்டிஆர் பாவ் செமையாக இருக்கும் நினைக்கிறேன். இது லவ் ஃபீலிங்கான ஒரு சோங்காக இருக்கணும். சரி, என்ன மாதிரி சோங்கன்றதை நம்ம ரியாக்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே. நீ வந்த நிழல் தந்த எதனாலோ ஒத்துக்கொண்ட, நீ பார்க்கும் போதோ பேசும் போதோ நெஞ்சல மின்னல் கண்டு, இனிமேல் வாழ்வே உன்னோடு, ஓ வருவேனே பின்னோடு. ஓ இன்னும் ஒரு ஆண்டு நம் ஆயுள் வேணும், கைரேகை எல்லாம் தேஞ்சும் நம் ஆசை வாழும். வரிகள் அந்த மாதிரி சில்லம்பரசன் ஒரு டிஃப்ரெண்ட் அருகே. இதில் ஒரு ஜாய் வெட்டர் டிஃப்ரெண்ட் நான் கேட்டப்பில் இருக்கு. ஹீரோயினை சும்மா அழகாக இருக்காங்க. ஒவ்வொரு வரியும் ஒரு ஒரு மாதிரி அறிவு. காட்டு
வாவ் 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 என்ன வாய்ஸு சிலம்பரசன், அதாவது அந்த வாய்ஸாக இருக்கட்டும். அடுத்தது வந்து நான் நினைக்கிறேன் கேர்ள் வந்து ஒரு ரக்ஷிக்ஸ்டாவா ரக்ஷிக்ஸ்டா சுரேஷன் சொல்லி தான் நிவேடிக்கி. அங்கால லிரிக்ஸ் எல்லாம் தாமரை, ஓ தாமரை என்று அடிச்சிருக்கு லிரிக்ஸ் எழுதிக்கு. என்ன வாய்ஸும் நல்லா இருக்கு அந்த ரெண்டு, அந்த பாய் படிக்கிற இதுக்கும் கேர்ளுக்கும் உரிய இது வந்து செம்மையாக இருக்கு. அதோடு வந்து நல் மற்ற சோங்கெல்லாம் நான் வந்து தப்பாக சொல்லலை, எல்லா லிரிக்ஸும் வந்து ஒரு சில சிலர் லிரிக்ஸுகள் வந்து நமக்கே கொஞ்ச நேரம் கொஞ்சம் தேடி திருப்போம். நான் தப்பாக எந்த இதையும் சொல்லலை, நல்லா இருக்கும் சோங்கெல்லாம். நான் நீண்ட நாளைக்கு புறவுன்னு சொன்ன போனால் ஒரு லிரிக்ஸ் வரிகள், அதாவது ஒரு ஒரு வரிகளும் ஒரு ஒரு சொற்களும் வந்து புரிகிற மாதிரி கொஞ்சம் அவ்வளோ அழகாக இந்த பாட்டில் இருக்கு. மற்றதில் நான் தப்பாக சொல்லலை, மற்றதில் நமக்கு ஒரு செம்மையாக தான் இருக்கு. எல்லா பாட்டும் செம்ம பாட்டு, நல்ல லிரிக்ஸ் தான் இருக்கு. நான் இந்த லிரிக்ஸை மட்டும் நான் இதுக்கான விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு இந்த லிரிக்ஸில் வந்து ஒவ்வொரு ஒரு வசனங்களும் நம்ம ஒரு ஒரு அளவுக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகளை வந்து அப்படி அப்படி சொல்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸாக எழுதி ஒரு கவிதையில் இப்போ வந்து நம்ம ஒரு பெண்ணை வந்து நம்ம கவிதையில் சொல்கிறோமோ இல்லை நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம எப்படி பேசுகிறோமோ, ஒரு பெண்ணோட நம்ம எப்படி வாழணும், நான் நீ எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும்ன்ற ஒரு நம்ம விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். இதில் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் லிரிக்ஸ் எழுதி சொல்லியிருக்கிற ஒரு ஒரு இதுவும் வந்து சும்மா செம்மையாக இருக்கு. இதில் சிலம்பரசன்ற நடிப்பு நான் நினைக்கிறேன் இது ஒரு லவ் இதாக இருக்கணும். இவங்க அங்கே ஒரு இடத்த வந்து வேலைகிறாங்க, ஒரு வேற ஒரு நாட்டை விட்டு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போயிட்டு வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிற இடங்களில் நடக்கிற ஒரு லவ் இது ஸ்டோரி. அது அவள் ஒரு புடவை கடை அந்த உடுப்பு செட்டில் வந்து கேர்ள் வேலையிற மாதிரியும், இவர் வந்து வேறங்கியும் வேலையிற மாதிரி, இவர் கொஞ்சம் நாள் காணாமல் போகிற மாதிரி ஒரு இந்த மூவியில் வரும் போல் இருக்க அப்போ ராதிகாவில் இருக்கிறாங்க. செம்மையாக இருக்கும். ஆனால் பார்க்கும்பொழுது சும்மா அழகாக க்யூட்டாக அந்த இதுகள் இருக்குன்னு, அந்த ஒரு ஒரு இதுகளும் அந்த பேக்ரவுண்டும் இது போஸ்டரை பார்க்கணும் செம்ம இதாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இடங்களில் வீடியோ காட்சியெல்லாம் போட்டிருக்கிற இடத்துல எடிட் பண்ணும்பொழுது புல் வீடியோ பார்க்கும்பொழுது மிக அருமையாக இருக்கும். ஆனால் இது செம்மையாக இருக்கும். எனக்கு அந்த லிரிக்ஸ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மனசுலேயும் என் மைண்ட்லேயும் வந்து ஓடிக்கொண்டிருக்கேன். சொன்னால் ஒரு கனெக்ட் ஆகி அதை பற்றி நம்ம ஒரு இதை திங்க் பண்ணக்கூடியிருக்கேன். அவ்வளோ அழகான அந்த லிரிக்ஸ் வரிகள் இருக்குல்ல, அதை அந்த புரிஞ்சு நம்ம அதை இது என்னன்றத நம்ம நம்ம இன்னொரு இடத்துல தேடி பார்க்கணும் மட்டும் இல்லை, நம்மளே புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு எனக்கு இந்த லிரிக்ஸ் வரிகள் இருக்குது. இதுக்காக நான் நீங்கள் நினைப்பீங்க நான் மற்ற பாடல்களையும் மற்ற விஷயங்களையும் தப்பாக சொல்கிறேன்னு இல்லை. அங்கே இருக்கிற லிரிக்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அது செய்யப்பட்டிருக்கு. அது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம இந்த வெறு இந்த பாடலுக்குரியதை இந்த இதை விஷயத்தை நான் கைட் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த புரிதலோடையும் இந்த ஹாப்பினஸோடையும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மாதிரி விடைபெற்று சொல்லுவேன். நான் யானேஷ். பை 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 பை.